பழனி நகராட்சியில் துப்புரவு மேற்பார்வையாளராக பணியாற்றும் மாரிமுத்து என்பவர் பாலியல் ரீதியான தொல்லை தருவதாக பெண் ஊழியர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் துப்புரவு பிரிவில் டெங்கு ஒழிப்பு பணியாளராக பணியாற்றி வருபவர் யசோதா. இவர் பழனி நகராட்சியில் துப்புரவு மேற்பார்வையாளராக பணிபுரியும் மாரிமுத்து என்பவர் மீது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். அவர் தெரிவித்ததாவது, பழனி நகராட்சி துப்புரவு மேற்பார்வையாளராக பணிபுரியும் மாரிமுத்து என்பவர் துப்புரவு பிரிவில் பணியாற்றும் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வதாகவும், துப்புரவு பணியாற்றும் பெண்களை தனியார் விடுதிக்கு அழைப்பதாகவும், அங்கு வைத்து கை கால்கள் அமிழ்த்து விடச் சொல்வதாகவும், மேலும் பெண்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுப்பதாகவும் தெரிவித்தார். தன்னையும் இதுபோன்று மாரிமுத்து அழைத்ததாகவும், இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் சாதியை சொல்லியும் தகாத வார்த்தைகளாலும் திட்டுவதாகவும், தொடர்ந்து பணி செய்வதில் இடையூறு செய்வதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து பழனி நகராட்சி ஆணையருக்கு புகார் கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து துப்புரவு மேற்பார்வையாளர் மாரிமுத்து தெரிவித்ததாவது, அந்த பெண் சரியாக பணிபுரியாததால் பணி நீக்கம் செய்தோம். அதனால் கோபமடைந்த அப்பெண் தன் மீது அபாண்டமாக பழி சொல்வதாகவும், தன்னை பற்றி துப்புரவு பணியாளர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்தார். அங்கே வேலை பார்க்குற மாரிமுத்து மேஸ்திரி அப்படின்றது வந்து ரொம்ப அசிங்கமாக தகாத வார்த்தைகளில் பேசுகிறாரு, லாஜுக்கு கூப்பிடுறாரு. அந்த மாதிரி நிறைய பேரை லாஜுக்கு கூட்டிகிட்டும் போயிட்டுருக்காரு. நாங்கள் வரல, அந்த மாதிரி வரலேன்னு சொல்கிறவங்கள நான் வேலையை விட்டு நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டுறாரு. இதனால் எல்லோரும் பயந்துக்கிட்டு யாருமே வந்து முன்னாடி வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. நான் வந்து இந்த பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இதுக்கு அதிகாரியை வந்து சரியான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.